ஹலோ, வணக்கம். நம்ம எஸ்கேனுடைய ஐலாண்ட் படத்துடைய டீசர் அப்படிங்கிறது இப்போ ஆஃபீஸில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதோடைய டீசருடைய ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்கேனா மற்றும் ஆர் ரவிக்குமார் சேர்ந்து இன்னொரு படம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம எஸ்கேனாவே ஆஃபீஸில் சொல்லியிருக்காரு. அண்ட் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அண்ட் இதோடைய டீசரை பார்த்ததுக்கப்புறமா நம்மளுடைய தாட்டும் இதுவாக தான் இருந்துச்சு, கண்டிப்பாக நம்ம எஸ்கேனா மறுபடியும் ஆர் ரவிக்குமாரோட சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா ஐலாண்ட் படம் அப்படிங்கிறது ஒரு 6 இயர்கிட்ட டிலே ஆயிருந்துச்சு, பட் இப்போ நெக்ஸ்ட்டும் பண்ண போகிற இந்த ஒரு மூவி அப்படிங்கிறது கூடியில் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் தொடர்ந்து இப்போ ஐலாண்ட் படத்துடைய டீசர் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதோடைய டீசரில் நம்ம எதிர்பார்த்த விஎஃப்எக்ஸ் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா தமிழ் சினிமாவுடைய விஎஃப்எக்ஸ்லாம் பார்த்துட்டு இப்போ ஐலாண்ட் படத்தை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்க தமிழ் சினிமாவில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஹாலிவுட் லெவலுக்கு இருக்கும் அப்படிமா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஈக்குவலாக செம்மையாக இதோடைய விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. இதோடைய விஎஃப்எக்ஸ் கம்பெனி அப்படிங்க சென்னையில் தான் இருக்காங்க, அவங்கள பாராட்டியே ஆகலாம். உண்மையாகவே வேறு லெவல் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இத்தனை வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு ஒர்த்தான டீசராக இப்போ கொடுத்துருக்காங்க. இதோடைய டீசரில் இந்த ஒரு ஏலியன் ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏலியனுடைய அந்த ஒரு சிஜி ஹவுஸ்லாம் சிஜி பண்ண மாதிரியே தரல, உண்மையாகவே அந்த ஒரு ஏலியனை வச்சு எடுத்திருந்தால் எந்த மாதிரி இருந்திருக்குமோ அந்த மாதிரி ஒரு செம்மையான ஒரு மூவியாக இந்த ஒரு டீசரை கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு டீசர் ஸ்டார்ட் ஆனால் கொஞ்ச நேரத்தில் இந்த ஒரு ஏலியனை வச்சு நிறைய ஃபைட்ஸ்லாம் வர்ற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. முக்கியமாக நம்ம எஸ்கேன் இந்த ஒரு பைக் சேசிங் மாதிரி ஒரு சீன் வந்திருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஒரு சீன் அப்படிங்கிறது படத்தில் வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். டீசரில் பார்க்கும்போது வேறு லெவலில் தான் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம எஸ்கேன் அண்ட் ஏலியன் பண்ணுற அந்த ஒரு ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் இன்னமும் வேறு லெவலில் இருக்க போகுது. நம்ம எஸ்கேனா மான்கராத்தே போஸ் வேறு கொடுத்துருந்தாரு, அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஏலியன் அப்படிங்கிறது ரொம்பவே சீரியஸாக செகண்ட் ஹாஃபில் கொண்டு போக போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இதை செம்ம ஃபன்னாக கொண்டு போக போகிறாங்க. குழந்தைங்களுக்குலாம் இந்த ஒரு படம் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இதோடைய டீசருடைய கிளைமேக்ஸில் வந்த காமெடியெலாம் பார்க்கும்போது உண்மையாக படம் வேறு லெவலில் இருக்க போகுது. அண்ட் இந்த ஒரு டீசரில் நம்ம எஸ்கேன்னா எந்த மாதிரி வருவார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வில்லேஜில் ஸ்டார்ட் ஆகி சிட்டிக்கு போகிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இதில் சிட்டிக்கு போனதுக்கப்புறமா யோகி பாபு, கருணாகரன், நம்ம எஸ்கேன்னா மூணு பேருமே சேர்ந்து பண்ணுற அந்த ஒரு அட்ராசிட்டிஸ், அந்த ஏலியன் வர இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு நாலு பேருமே சேர்ந்து பண்ணுற இந்த ஒரு அட்ராசிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு படத்தில் செம்மையாக இருக்க போகுது. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகிறாங்க, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக செம்ம சீரியஸாக கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த ஒரு ஏலியன்ஸ் கான்செப்ட் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்பவே புதுசு. இதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்காக தான் எல்லா வேலைகளும் ஆர் ரவிக்குமார் அவர் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காராம். அண்ட் இதோடைய மூவி அப்படிங்கிறது பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. பொங்கல் அன்னைக்கு இன்னும் நிறைய படங்கள் வரதா சொல்லியிருந்தாங்க, பட் ஐலாண்ட் படத்துடைய டீசருக்கு அப்புறமா நிறைய படங்களுடைய ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது போஸ்ட்போன் பண்ணுவாங்க அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த படங்கள்லாம் பொங்கலுக்கு வரப்போகுதோ இல்லையோ, பட் கண்டிப்பாக ஐலாண்ட் படம் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. பொங்கலுக்கு இந்த ஒரு படம் ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனாக இருக்க போகுது. ஐலாண்ட் படத்துடைய டீசர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மந்த்ராமிங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.